ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸோ ஒரு 15 பொண்ணுங்களை பற்றி 15 ஒரு ஃபேக்ஸ், கிரேசியான ஃபேக்ஸ் பார்க்க போகிறோம். இப்படியெல்லாமா இருக்குது, இவ்வளோ நாள் இதை தெரியாமல் போச்சேப்பா அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக வீடியோக்கு அப்புறம் திங்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இருக்க சில ஃபேக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா மென்ஸுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஒரு மென் வந்து மினிமம் 6 வாட்டி ஒரு நாளைக்கு போய் சொல்லுவாங்களாம். அதே ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்கள விட டபுள் த டைம், அதாவது மினிமம் வந்து 12 வாட்டியாச்சும் போய் சொல்லுவாங்களாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எவ்வளோ போய் சொன்னாலும் ஈஸியாக வந்து பொண்ணுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது பொண்ணுங்கன்னு இல்லை, ஜென்ரலாக அம்மாவாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன போய் சொன்னால் கூட ஈஸியாக மாட்டிப்பாங்க. அது கண்டுபிடிச்சிக்கிறாங்களா இல்லை நீங்களாம் வாண்டடாக மாட்டிக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸை விட ஃபீமேல்ஸ் பொண்ணுங்க எல்லாருமே வந்து அதிகமாக போய் சொல்லுவாங்கன்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. அண்ட் அடுத்து தான் நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்க போகிறோன்னா, அழுகிறது. அது ஏன் எல்லாருமே பொண்ணுங்கள்லாம் டக்குன்னு அழுதுடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது அவங்களுடைய நேச்சர்லேயே இருக்குப்பா, என்ன பண்ணுறது. ஸோ ஆவரேஜாக ஒரு பொண்ணு வந்து ஒரு அவங்களுடைய லைஃப்பில் 30-64 டைம் வரைக்கும், அதாவது ஒரு வருஷத்தில் 30-64 தடவை அழுவாங்க. அதே ஒரு மென்னாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 வெறும் 17 தடவை தான் அழுவாங்க. அது அவங்களுக்கு அழுகிறதுக்கு எதுவும் ரீசன் இல்லை போல் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் மென்ஸுமே வந்து அவங்க அழகாமல் இருக்கிறதுனால ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, அழுதுட்டால் வந்து அது அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே போயிடுமா. ஆனால் அழுகாமல் அப்படியே கல் நெஞ்சக்காரம்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவங்கக்கிட்ட தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குமா. பொண்ணுங்களாம் அழுதுறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிடுதுப்பா, இது ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, பேசுகிறது. இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம், அம்மாவாக இருக்கட்டும், ஏமா இப்படி பேசிக்கிட்டே கிடக்கிற நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர்லாம் கூட ஏன்டி இப்படி பேசியே சாவடிக்கிற அப்படி நிறைய பேர் நிறைய படத்தில் கேட்டு பார்த்துருப்போம். அது ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்க வந்து மினிமம் ஒரு 20,000 வார்த்தையாச்சும் ஒரு நாளையிலே பேசிடுவாங்களாம். அதே வந்து ஒரு மென்னாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தோன்னா வெறும் ஒரு ஆவரேஜாக ஒரு 13,000 வார்த்தைகள் தான் பேசுவாங்களாம். எங்கே இருக்குது பாருங்கள், 20,000 எங்கே இருக்குது, 13,000 இருக்குது, என்னங்க பண்ணுறது, இது நேச்சுரலாகவே வந்துருக்கு. இது வந்து இந்த விஜய் சொல்லுவாங்க பாரு, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், அதுதான் போல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே எல்லாருமே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ரேஷியோவில் என்ன அதோடைய ரிசல்ட்னா, உலகத்தில் இருக்கிற தி மோஸ்ட் ரிச்சஸ்ட் உமன் இருக்கிறாங்களே, அவங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்க, அவங்க வந்து அந்த நிலைமைக்கு ரீச் ஆகிறதுக்கு யார் காரணம், யார் அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஆண் தான். அது வந்து அவங்க அப்பாவாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம். ஸோ உலகத்தில் இருக்கிற தி மோஸ்ட் 20 ரிச்சஸ்ட் உமன் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை கேட்டதுக்கப்புறமா ஒரு ரிசல்ட்டுக்கு வந்தது. அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சக்ஸஸுக்கு பின்னாடி அவங்களுடைய அப்பாவோ இல்லை லைஃப் பார்ட்னரோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ கண்டிப்பாக யாராச்சும் ஒரு மேல் இருக்காங்க. இது வந்து ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் ப்ரூவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுடைய வெற்றிக்கும் சாதனைக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்தது ரொம்பவே ஒரு கவலையான ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா 30 செகண்டுக்கும் ஒரு பெண் இறந்து போகிறாங்க. அது வந்து நார்மலாக அவங்களுடைய நேச்சுரல் டெத் கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா 90 செகண்டும் ஒரு பொண் வந்து இறந்து போகிறாங்க ஒரே ஒரு விஷயத்தினால. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரெக்னென்சி டைம், அவங்களுடைய டெலிவர் டைமில் அவங்க வந்து அவங்களுடைய பெயின் தாங்காமலையோ அவங்களுடைய ஹெல்த் அவங்களுக்கு செட் ஆகாமலையோ ஒரு பெண் இறந்து போகிறாங்க. இது ரொம்பவே கவலையான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லா ஆண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு வந்து வலி அனுபவிக்கிறான் அந்த நேரத்தில் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ்க்கு வந்து ஜென்ரலாகவே அந்த சென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா. உங்களுக்கு தெரியாத ஒரு வாசனை
நீங்கள் கண்டுபிடிக்காத ஒரு வாசனை அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அது ஃப்ரேக்ரண்ட்டாகவும் இருக்கட்டும் இல்லை நாத்தமாகவும் இருக்கட்டும், என்னடா இது கேவலமாக ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நம்ம யோசிக்கிட்டே இருப்போம், ஜென்ஸ் எல்லாமே யோசிக்க என்ன ஸ்மெல்லு, ஒரு ஸ்மெல்லும் வரலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காச்சு? அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸை விட அதிகமாக ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ஃபீமேலுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து மைல்டான ஒரு ஸ்மெல் ஸ்மெல்லு கூட வந்து அவங்களால கரெக்டாக வந்து நோட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதுக்கான ரீசன் வந்து அவங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸோடைய அந்த சென்ஸ் வந்து பை பர்த் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸால் அதிகமாக வந்து இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். இது சயின்டிஃபிக்லி ப்ரூவான ஒரு விஷயம். ஸோ உமன்ஸால் அதிகமாக வந்து மென்னை விட உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. அது வந்து பெண்கள் வெறும் நம்மளோட ஹியூமன்ஸுக்கு மட்டும்னா கிடையாது, சில வகையான சிப்பான்சிஸ் கூடமே, அதாவது பர்டிகுலராக பெண் உமன் சிப்பான்சிஸ் வந்து அதிகமாக வந்து உயிர் வாழுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு பொண்ணு வந்து தன்னோட லைஃப் ஃபுல்லாகவே 530 அப்ராக்சிமேட்டாக 530 லிப்ஸ்டிக்கை தின்னுடுவாங்களாம். ஸோ தின்னுடுவாங்கன்றது கடிச்சு சாப்பிட்றது சென்ஸ் கிடையாது. அது எப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்கிறப்போ, சாப்பிட்றப்போ, லிப்ஸை வந்து இது பண்ணுறப்போ அது வந்து வயிற்றுக்குள்ளே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய அதோடைய நம்பர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 530 லிப்ஸ்டிக்ஸ் வந்து அவங்க முழுங்குறாங்க அவங்க லைஃப் டைம்லன்னு அர்த்தம். நம்மளுக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்கே போடாதவங்களுக்கு எதுக்கு இந்த கதை அப்படின்னு தான் நான் யோசித்தேன். பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அடுத்தது ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஃபேக்ட் என்னென்னா, எல்லா பசங்களும் எல்லா ஜென்ஸும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் வெயிட் போடுறாங்கன்ற ஒரு ரீசனுக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சாப்பிடுவாங்கன்றது கிடையாதான், அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து அவங்கள அதிகமாக வந்து கேர் எடுத்து அதிகமாக அவங்கள வந்து சாப்பிட வைப்பாங்களாம். அதுதான் வந்து உண்மையான ரீசன் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய அம்மாவோ ஒய்ஃபோ வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து அவங்களுடைய பாசமோ அவங்களுடைய பாசத்தின் வெளிப்பாடாகவும் அது வந்து ஃபுட்டை வந்து அதிகமாக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது, அதனால் அவங்க அதிகமாக குண்டாகிறாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஃபேக்ட் நம்பர் 10, பெண்களுக்கு நம்மளுடைய ஃபேஸை நம்மளுடைய மூஞ்சி முகரையே பார்த்தாலே தெரியுதுரா அப்படின்னு சொல்கிறாங்கள, அதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னா, நம்மளுடைய ஃபேஸோடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு அவங்க வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதாவது ஃபேஸ் ரீடிங், அது உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியும். நம்மளுடைய உன்னுடைய கண்ணை பார்த்தாலே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்றாங்கள, அது வந்து இதுதான், அது வந்து உண்மையாலே ஒரு ஃபேக்டாங்க. பொண்ணுங்களை வந்து முகத்தை பார்த்தாலே ஜென்ஸோடைய ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஜென்சன் இல்லை, ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ரீடிங் வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரியுமா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபன்னியான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய லைஃப் டைமில் ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், என்ன ட்ரெஸ்ஸு போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சே வந்து கழிச்சிடுவாங்களாம். அது ரொம்பவே ஃபன்னியான ஒரு விஷயம், ஆனால் அது வந்து நிறையவே உண்மை தான். பிகாஸ் பொண்ணுங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணலாம் என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, நிறைய வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அதனாலே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக யோசிச்சே வந்து காலத்தை ஓட்டிடுறாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 12, இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் எல்லா மென்ஸும் ஜென்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக 4 மென்சுரேஷன்லேயே வந்து கழிச்சிடுறாங்களாம். அதாச்சு 1480 நாட்கள் அவங்களுடைய மென்சுரேஷன்லேயே வந்து அவங்களுக்கு போயிடுது. ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு விஷயம், எல்லா மென்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ அடுத்த ஃபேக்ட் நம்பர் 13 என்னதுன்னா, உமன்ஸால் அதிகமாக டேஸ்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். அதனால் மென்னை விட உமன்ஸ்க்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக அவங்க வந்து ஃபைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதனால தான் என்னமோ வீட்டில் என்ன சாப்பாடு என்ன சோயா செஞ்சாலும் எல்லோரும் வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து உண்மையிலே நல்லா இல்லைன்னு கிடையாதுங்க. ஆண்களோட பெண்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அதிகமாக தெரியுமா, அதனால் அவங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லா இல்லை போல இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கவனிச்சிருப்போம், பொண்ணுங்க வந்து சின்ன ஒரு சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு முழிச்சிருவாங்க. இதே ஜென்ஸாக இருந்தால் பக்கத்துலேயே காது பக்கத்துலேயே ஸ்பீக்கரோ இல்லை டிவியோ வச்சுட்டு டங்கு டங்குன்னு சவுண்டு வந்தாலும் நல்லாவே தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸுக்கு வந்து பயாலஜிக்கலாகவே ரொம்ப சென்சிபிளான அந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன மைல்டான சவுண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாய் லைக் ஹெவியான சவுண்டாக
இருந்தாலும் சரி அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து கேட்டுருமா அது ரொம்ப ஷார்ப்பாக அவங்களுக்கு வந்து கவனிச்சு விடுவாங்களாம். அதோடைய பின்விளைகள் பக்க விளைவுகள் தான் நம்ம வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தூங்குறப்போ என்ன சவுண்ட் இருந்தாலும் தூங்கிடுறாங்க, பொண்ணுங்களால் சின்ன கொரட்டை சவுண்டு கூட தாங்க முடியல. ஃபேக்ட் நம்பர் 15, ஃபைனலாக என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து ஏன் ஜென்ஸை விட அதிகமாக ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, சரி ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்கன்றதை விட ஏன் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணே ஃபஸ்ட் ரேங்க் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபீமேல்ஸ்க்கு மென்ஸை விட செரிபெர்லம்ன்ற பார்ட்டில் அதிகமாக நர்வ் கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது 30% அதிகமான நர்வ் கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. என்ன தான் மென்ஸுக்கு வந்து பிரெயினோடைய சைஸ் அதிகமாக இருந்தாலும் அதில் இருக்கிற மேட்டர் வந்து உமன்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குங்களாங்க. அதனால் அவங்க வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ஷார்ப்பாக இருக்காங்க, ஜீனியஸாக இருக்காங்கன்றது நேச்சர். ஸோ இந்த 15 ஃபேக்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் நான் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, அண்ட் யார் யாருக்கெல்லாம் தேவையோ சென்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அதுதான் மோட்டிவேஷன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, இது நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் லவ் யூ ஆல், டேக் கேர், பீ சேஃப், பை பை.